Morning students, we are going to see exercise unit exercise 1. That is first chapter oda kadasi la and the chapter full irundhu question ketirupanga unit exercise la and the exercise eppadi podra nu paapom. If the ordered pairs x square minus 3x y square plus 4y and minus 2 comma 5 are equal, then find x and y. Indha rendu equal nu sollirukanga. X square minus 3x comma y square plus 4y is equal to minus 2 comma 5. Corresponding coordinates equate pannuvom. X square minus 3x edhukku equal minus 2 ku equal. Y square plus 4y edhukku equal 5 ku equal. Appadina indha minus 2 enga eduthittu vaanga. X square minus 3x plus 2 equal to 0. Y square plus 4y minus 5 equal to 0. இதை ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். டூ மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் த்ரீ வரணும். ஒன் டூ சார் டூ, ரெண்டு பக்கமும் மைனஸ் போட்டுக்குங்க. ஆட் பண்ணும்போது மைனஸ் த்ரீ கிடைக்கும். அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ. இதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் கம்மா டூ. இந்த பக்கம் வாங்க, மைனஸ் ஃபைவை ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். ஃபோர் கிடைக்கணும். ஒன் ஃபோர் இஸ் ஃபோர், 1 5 இஸ் 5. மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 5 வரணும், ஆட் பண்ணால் ப்ளஸ் 4 வரணும். அதனால் மைனஸை இங்கே போடுவோம். அப்போ என்ன கிடச்சிருக்கு? ஒய் மைனஸ் ஒன் இன்ட்டு ஒய் ப்ளஸ் ஃபைவ் ஈக்குவல் டு ஜீரோ. அதாவது ஒய் ஈக்குவல் டு ஒன் கமா மைனஸ் ஃபைவ். Question number 2. The Cartesian product of A cross A has 9 elements. Mm-hmm. சொல்லியிருக்காங்க. Among which minus 1, 0 and 0, 1. Minus 1, 0 வும் 0, 1 உம் எங்கே இருக்குது? A cross A ல இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? மைனஸ் ஒன் ஏல இருக்கும், ஜீரோவும் ஏழு தான் இருந்திருக்கும், ஒன்றும் ஏழு தான் இருந்திருக்கும். A இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் ஜீரோ ஒன். க்வெஸ்சன் என்ன? ஃபைண்ட் த செட் ஏ அண்ட் ரிமைனிங் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ கிராஸ் ஏ. ஏ கிராஸ் ஏ உங்களுக்கு எழுத தெரியும் இல்லையா? ஏஏவும் ஏஏவும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் ஒன் ஜீரோ ஒன், மைனஸ் ஒன் ஜீரோ ஒன் போட்டுக்கிட்டிங்கன்னா மைனஸ் ஒன் கம்மா மைனஸ் ஒன், மைனஸ் ஒன் கம்மா ஜீரோ, மைனஸ் ஒன் கம்மா ஒன், அடுத்து ஜீரோ, ஜீரோ கம்மா மைனஸ் ஒன், ஜீரோ கம்மா ஜீரோ, ஜீரோ கம்மா ஒன், ஒன் ஒன் கம்மா மைனஸ் ஒன், ஒன் கம்மா ஜீரோ, ஒன் கம்மா ஒன். அங்கே நம்ம என்ன சொன்னோமோ அதை எல்லாத்தையும் எடுத்து இங்கே எழுதியிருக்கோம். தேர்ட் சம், கிவன் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன்று. எப்போ எக்ஸு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஒன்னாக இருக்கும்போது. ஃபோரு எப்போ எக்ஸ் லெஸ் தென் ஒன்றாக இருக்கும்போது. நம்பர் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். நம்பர் லைனில் ஜீரோ மைனஸ் ஒன் மைனஸ் டூ ஒன் டூ த்ரீ இப்படி தான் பிரிச்சிருக்காங்க. ஒன்றும் ஒன்றுக்கு ரைட் சைடும் போகும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் என்னவா? ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன்றாம். ஒன்றுக்கு லெஃப்ட் சைடு போகும்போது இதோட வேல்யூ ஃபோர். ஃபஸ்ட் கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுவோம் எஃப் ஆஃப் ஜீரோ. எஃப் ஆஃப் ஜீரோ எங்கே இருக்குது? இங்கே இருக்குது இல்லையா? அங்கே வேல்யூ என்ன? ஃபோர். செகண்ட் கொஸ்டின் எஃப் ஆஃப் த்ரீ. எஃப் ஆஃப் த்ரீனா என்ன செய்யணும்? எஃப் ஆஃப் எக்ஸு ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன். எஃப் ஆஃப் த்ரீனா எக்ஸ் இருக்க இடத்துல த்ரீ போடுங்க. ரூட் ஆஃப் த்ரீ மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் டூ. தேர்டு கொஸ்டின் பாருங்கள். தேர்டு கொஸ்டின் எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் ஒன். ஏ எப்படி இருக்குமா? ஏ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லியிருக்காங்க. ஏ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோனா ஏ ப்ளஸ் ஒன் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஒன். அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன போடணும்? ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன் போடணும். எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் இருக்கிறதுல ஏ ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன். மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் கேன்சல் ஆயிரும். ரூட் ஆஃப் ஏ. ஏயில் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் இருக்குது. அண்ட் லெட் எஃப் ஃப்ரம் ஏ டு என் பி டிஃபைன்ட் பை எஃப் ஆஃப் என் ஈக்குவல் டு த ஹையஸ்ட் ப்ரைம் ஃபேக்டர் ஆஃப் என் பிலாங்ஸ் டு ஏ. அப்படின்னா எஃப் ஆஃப் நைன் கண்டுபிடிச்சிங்கன்னா நைனோட ப்ரைம் ஃபேக்டர்ஸ், நைனை எப்படி எழுதலாம்? த்ரீ இன்ட்டு த்ரீ ப்ரைம் ஃபேக்டர்ஸாக எழுதிட்டு அதில் ஹையஸ்ட்டு அப்படின்னா த்ரீ தான் இல்லையா? எஃப் ஆஃப் நைன் த்ரீ. அடுத்து எஃப் ஆஃப் டென். எஃப் ஆஃப் டென் போடுங்க. டென்னை எப்படி எழுதலாம்? டூ இன்ட்டு ஃபைவ், இதில் ஹையஸ்ட்டு ஃபைவ். எஃப் ஆஃப் லெவன், லெவன் ஒரு ப்ரைம் நம்பர் அதனால் அது ஒன் இன்ட்டு லெவன் தான், ஹையஸ்ட்டு லெவன். அடுத்து என்ன? எஃப் ஆஃப் டுவெல். டுவெல்னா
2 into 2 into 4 prime factors are 2 into 2 into 3 highest 3 f of 13 enna prime number adanal 13 apdiye potukano adutha f of 14 eppdi eludhikalam 2 into 7 7 na highest adha potukenga f of 15 eppdi eludhano 3 into 5 highest 5 adutha f of 16 2 into 2 into 2 into 2 highest 2 da f of 17 prime number adanal 17 da ipo nama f of x la eludidom question enna write f as a set of ordered pair and find the range of f f ordered pair eludradina first ordered pair 9,3 next 5 10,5 next 11,11 இதே மாதிரி எல்லாத்தையும் எழுதிக்கணும் அடுத்த க்வெஸ்சன் ஃபைண்ட் ரேஞ்ச் ஆஃப் எஃப் எஃபோட ரேஞ்ச் என்ன ரேஞ்சில் என்னெல்லாம் இருக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம் ரேஞ்சில் என்னெல்லாம் இருக்கும் இங்கேருந்து எழுதணும் 3 இருக்கும் 5 இருக்கும் அதுக்கப்புறம் 7 11 17 13 2 இதெல்லாம் இருக்கும் ஆர்டராக எழுதிக்கிட்டால் நல்லது Question number 5. Find the domain of the function f of x equal to root of 1 plus 1 minus root of 1 minus x square. இதில் நாம் நம்பர் லைன் போட்டுக்குவோம். x இக்கு values போடுப்புறோம். இது 0, இது 1, இது minus 1, இங்க minus 2, minus 3 எல்லா இருக்கு, இங்க 2, 3 எல்லா இருக்கு. கேங்களா? இப்போ, நாம் minus 2 போட்டும் வச்சுக்குங்களே. என்ன கடைக்கும்? 1 minus x square equal to 1 minus minus 2 the whole square. That is equal to 1 minus 4. அதாவது minus 3 less than 0 நுக் கடைச்சிரும். ரூட்டுக்குள் minus 3 உங்களுக் கடைக்கும். இந்த அடுத்தில் ரூட்டுக்குள் minus 3 கடைக்கும். இதை நாம் கண்டுபிடுக்க முடியுமா? minus 3 கு நம்மலால் value கண்டுபிடுக்கவே முடியாது. So, minus 1 விட less ஆன value ஓ, plus 1 விட greater ஆன value ஓ, இதுக்கு நாம் போடவே முடியாது. Question find the domain of the function. So, இதுக்கு நான் என்ன values போடலானா, minus 1ல இருந்து plus 1 வரைக்கும் உள்ள values போடலாம். அதனால, domain equal to closed interval minus 1, plus 1. Question number 6, f of x equal to x square, g of x equal to 3x and h of x equal to x minus 2 prove that f composition g composition h equal to f composition g composition h இன்னு சொல்லிருக்காங்க first நாம் f composition g composition h கண்டுபிடிக்கினும் அதுக்கு f composition g of x என்ன பார்க்கலாம் f of g of x இல்லையா that is equal to f of g of x என்ன 3x questionல இருந்து எடுத்து போட்டுக்குடும் F என்ன பண்ணும் உள்ளை என்ன குடுக்கிறீங்களும் அதை ச்குயர் பண்ணிரும் அப்படினா 3X அப்படியே ச்குயர் பண்ணிரும் 9X ச்குயர் ஆயிரும் இப்போ நாம் F composition G composition H of X இக்கு value கண்டுபிடிக்கு try பண்ணுமும் that is equal to F composition G of H of X இல்லையா F composition G of H of X என்ன X minus 2 அதை போட்டுக்குங்க இப்போ, F composition G என்ன பண்ணோம்? உள்ளை என்ன குடுக்குறீங்களும் அதை ச்குயர் பண்ணி 9 அல்ல இன்டு பண்ணிக்கும். அப்படியினா, உள்ளை X minus 2 நீங்கள் குடுத்தீங்கனா, X minus 2 வா ச்குயர் பண்ணிட்டு 9 அல்ல இன்டு பண்ணிக்கும். 9 இன்டு X minus 2 the whole square. Right side வாங்க, என்ன கண்டுபிடிக்கப் போரும்? F composition, G composition H கண்டுபிடிக்கப் போரும். First, G composition H of X என்னனு பார்க்கலாம். அதாவது G of H of X. லேயா, that is equal to g of h of x நான் x minus 2. g function என்ன பண்ணும்? என்ன குடுகிறீங்கள் அதை 3 அலை இன்டு பண்ணும். அப்படினா, 3 into x minus 2. இப்போ, f composition, g composition h என்னனு பார்க்கலாம். of x கண்டுபிடிப்போம். that is equal to f of g composition h of x. that is equal to f of g composition h of x இங்க கண்டுபிடிச்சிருக்கும்ல? 3 into x minus 2 f இங்குற function என்ன பண்ணோ உள்ள என்ன குடுத்தால் அதை ச்குயர் பண்ணிரோ அப்படி நாம் 3 into x minus 2 வா ச்குயர் பண்ணிரோ பண்ணிங்க நா 3 ச்குயர் பண்ணா 9 x minus 2 வா ச்குயர் பண்ணா x minus 2 the whole square பாருங்க
equation 1 and 2 ஒரே மாதிரி இருக்கா இருக்குது இல்லையா therefore என்ன எழுதிக்லாம் f composition g composition h equal to f composition g composition h question number 7 a கொடுத்திருக்காங்களா a cross c a 1 comma 2 c 5 comma 6 இத கிராஸ் பண்ணுங்க 1 comma 5 1 comma 6 2 comma 5 2 comma 6 அடுத்து b cross d எழுதுவோம் b ல என்ன இருக்கு 1 2 3 4 cross d ல என்ன இருக்கு 5 6 7 8 b cross d எழுதுங்க b ஓ d ஓ cross பண்ணி இங்க எழுதி இருக்கோம் செக் பண்ணுங்க a cross c ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் அங்க இருக்கான்னு 1 comma 5 1 comma 5 1 comma 6 1 comma 6 2 comma 5 2 comma 6 இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் இங்க இருக்கு அதனால a cross c is a subset of b cross d f of x உங்ககிட்ட கேட்டிருக்காங்க என்ன கொடுத்திருக்காங்க f of x கொடுத்திருக்காங்க f of x equal to x minus 1 by x plus 1 f of x equal to f of x இருக்கிறதுல இதை போடுங்க x minus 1 by x plus 1 that is equal to fங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் நீங்க உள்ள என்ன கொடுக்குறீங்களோ அதுல ஒன்ன சப்ட்ராக்ட் பண்ணி பை அதுல ஒன்ன ஆட் பண்ணிக்கும் அப்படினா இதுதான் உங்க ஃபங்க்ஷன் x minus 1 by x plus 1 அதுல ஒன்ன சப்ட்ராக்ட் பண்ணிரோம் divided by x minus 1 by x plus 1 கூட ஒன்ன ஆட் பண்ணிக்கும் இப்படி இருந்தால் இத கொண்டு இங்க இன்டு பண்ணிக்கணும் இல்லையா x minus 1 minus x plus 1 by x plus 1 the whole divided by இங்கே அதே மாதிரி இதை கொண்டு இங்கே இன்டு பண்ணுங்க என்ன கிடைக்கும் x minus 1 minus x plus 1 divided by x plus 1 x plus 1 x plus 1 cancel பண்ணிக்குங்க இந்த minus உள்ள கொண்டு நீங்க இன்டு பண்ணுங்க பண்ணும்போது x minus 1 minus x minus 1 divided by x minus 1 minus x minus 1 இந்த இடத்துல ப்ளஸ் இருக்குது இது ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இங்கே பாருங்கள் எக்ஸ் மைனஸ் எக்ஸோட கேன்சல் ஆயிரும் மேலே மைனஸ் டூ இருக்கும் கீழே இந்த மைனஸ் ஒன்றும் ப்ளஸ் ஒன்றும் கேன்சல் ஆகி டூ எக்ஸ் கிடைக்கும் அப்படின்னா இது நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா டூ டூ கேன்சல் ஆயிருமா விச் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை எக்ஸ்னு கிடைக்கும் நமக்கு அதை தான் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க பண்ணியிருக்கோம் நைன்த்து சம் என்ன கொடுத்துருக்காங்க எஃப் ஆஃப் எக்ஸ் ஆர் எக்ஸ் ப்ளஸ் எட்டுனும் ஜி ஆஃப் எக்ஸ் எக்ஸ் மைனஸ் டூ பை த்ரீனும் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன ஜி ஆஃப் ஒன் பை டூ என்ன அப்படின்னு நம்மளை கேட்டிருக்காங்க நாம் ஃபஸ்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் என்னன்னு பார்க்கலாம் தட் இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸ் என்ன எக்ஸ் மைனஸ் டூ பை த்ரீ ஜி ஆஃப் எக்ஸ் என்ன பண்ணோம் உள்ள என்ன கொடுக்குறீங்களோ அதுலேருந்து டூவை சப்ட்ராக்ட் பண்ணி த்ரீயால் டிவைட் பண்ணிடும் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் டூ பை த்ரீலேருந்து டூவை சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அதை த்ரீயால் டிவைட் பண்ணிடும் தட் இஸ் ஈக்குவல் டு இதை கொண்டு இங்கே இன்டூ பண்ணிக்கோங்க எக்ஸ் மைனஸ் டூ மைனஸ் டூ த்ரீ சார் சிக்ஸு பை த்ரீ இது எல்லாத்துக்கும் பை த்ரீ தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் இது மைனஸ் டூ மைனஸ் சிக்ஸா அப்படின்னா எக்ஸ் மைனஸ் எயிட்டு இந்த த்ரீயை கொண்டு இங்கே இன்டு பண்ணிக்கோங்க பை நைன் இப்போ நாம் கண்டுபிடிக்கலாம் ஜி ஆஃப் ஒன் பை டூ ஈக்குவல் டு இந்த இடத்துல ஒன் பை டூ போடுங்க ஒன் பை டூ மைனஸ் எயிட்டு பை நைன் டூ கொண்டு இங்கே இன்டு பண்ணிக்கோங்க தட் இஸ் ஈக்குவல் டு ஆஃப் மைனஸ் ஆஃப் இருக்க இடத்துல ஒன் மைனஸ் இந்த டூவை கொண்டு இங்கே இன்டு பண்ணிங்கன்னா சிக்ஸ்டீன் பை நைன் ஒன் மைனஸ் சிக்ஸ்டீன் என்ன மைனஸ் ஃபிஃப்டீன் பை டூ நைனுக்கு கீழே ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க ரெசிப்ரோக்கல் போட்டு இன்டு பண்ணிக்கலாம் ஒன் பை நைன் கேன்சல் பண்ணிக்கோங்க த்ரீ டேபிளுக்கு இது த்ரீ இது ஃபைவ் ஸோ த ஆன்சர் இஸ் இங்கே மைனஸ் ஃபைவ் மட்டும்தான் மேலே இருக்குது கீழே டூ த்ரீ சார் சிக்ஸ் செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் f of x என்ன 6x plus 8 g ங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்
உள்ள கொடுக்கறதுலேருந்து டூவை சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு த்ரீயால் டிவைட் பண்ணிடும். அதாவது சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் எயிட்லேருந்து டூவை சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அதை த்ரீயால் டிவைட் பண்ணிடும். தட் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் பை த்ரீ. த்ரீ டேபிளுக்கு டிவைட் பண்ணிங்கன்னா இது என்னவாகும், டூ எக்ஸ் ப்ளஸ் டூன்னு ஆயிரும். தட் இஸ் ஈக்குவல் டு நம்ம டூவை வெளியே எடுத்துக்கிட்டோன்னா டூ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன். க்வெஸ்சன் நம்பர் டென், ரைட் த டொமைன் ஆஃப் த ஃபாலோயிங் ரியல் ஃபங்க்ஷன்ஸ். அதாவது இது ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன்ஸ், இதோட டொமைன் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது எக்ஸுக்கு என்னென்ன வேல்யூஸ்லாம் நீங்கள் போடலாம், எக்ஸுக்கு என்ன வேல்யூ வேணாலும் நீங்கள் போடலாம். என்ன போட முடியாது, நைன் போட முடியாது. நைன் போட்டால் வென் எக்ஸ் ஈக்குவல் டு நைன் டினாமினேட்டர் ஜீரோ ஆயிரும் இல்லையா, தென் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன ஆயிரும், இன்ஃபினிட்டி நோக்கி போகும். இட் இஸ் நாட் டிஃபைன்டு. ஸோ இதனுடைய டொமைன் என்ன அப்படின்னா, ரியல் லைன் ஆறிலிருந்து நைனை மட்டும் நீங்கள் தள்ளிட்டு மீதி எதை வேணாலும் இதுக்கு போடலாம். செகண்ட் க்வெஸ்சன் பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபைவ் ஐ பை ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன். நம்ம என்ன செக் பண்ணோம், டினாமினேட்டர் எப்போதாவது ஜீரோ ஆகுமான்னு செக் பண்ணோம். ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் எப்போதுமே ஜீரோ ஆகாது இல்லையா, நெவர் டென்ஸ் டு ஜீரோ. ஸோ நாம் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு என்ன வேல்யூஸ் போடலாம், எந்த வேல்யூஸை வேணாலும் போடலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் நெவர் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. தேர் ஃபோர் இதோட டொமைன் என்ன, ஆர். டொமைன் ஈக்குவல் டு ரியல் லைன் ஆர். இது பாருங்கள், இதில் டினாமினேட்டரே இல்லை, ஆனால் எக்ஸுக்கு டூவை விட அதிகமாகவோ அல்லது டூவை விட மைனஸ் டூவை விட கம்மியாகவோ, ஜீரோ மைனஸ் ஒன் ஒன் டூ, டூவை விட அதிகமானால் த்ரீ போட்டு பாருங்களேன். இதில் த்ரீ போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும், த்ரீ மைனஸ் டூ ஒன் கிடைக்கும் சரியா. எக்ஸ் கிரேட்டர் தென் டூ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜி ஆஃப் எக்ஸு எக்ஸிஸ்ட்டு, நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதே போல் எக்ஸ் லெஸ் தென் மைனஸ் டூ போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும், எஸ் லெஸ் தென் டூவே போடுங்களேன். டூவுக்கு முன்னாடி ஒரு வேல்யூ போட்டு பாருங்களேன், ரூட் ஆஃப், அதாவது என்ன போடலாம், எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் போட்டு பாருங்கள், ஒன் மைனஸ் டூ, தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் மைனஸ் ஒன். இதை நமக்கு கண்டுபிடிக்க தெரியாது இல்லையா, டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அதனால் ரேஞ்ச் எதுலேருந்து ஆரம்பிக்கணும், டூலேருந்து ஆரம்பிக்கணும். ரேஞ்ச் ஈக்குவல் டு க்ளோஸ்ட் இன்டர்வெல் டூ கமா இன்ஃபினிட்டி. டூக்கு இந்த பக்கம் நீங்கள் எந்த வேல்யூ வேணாலும் போட்டுக்கலாம். ஃபோர்த்து க்வெஸ்சன், ஹெச் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ். நீங்கள் எக்ஸுக்கு என்ன வேல்யூ போட்டாலும் எந்த ப்ராப்ளமும் ஆகாது இல்லையா, வேல்யூ எக்ஸிஸ்ட். அதனால் ரேஞ்ச் ஈக்குவல் டு ஆர்.